அனைவரும் வணக்கம் உங்கள் வெற்றி செல்வன் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்னென்னா நம்ம பல பேர் சாகுபடிக்குள்ள ஒவ்வொரு மாதத்துலேயும் இதனுடைய உள் அடுக்கு வந்து ஆகிட்டே வருது அப்படி என்னென்னா நெழல் வந்துக்கிட்டே இருக்குது அதனால் அதுக்கு அந்த ஏற்ற மாதிரி நம்ம வந்து விவசாயங்களை வந்து மாற்றிக்கிட்டே வரும் இப்போ வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன்னா என்ன காமிக்க போகிறேன்னா வாழை இப்போ நம்ம தோட்டத்தில் வாழை வந்து பிரதான பயிர் பனப்பயிர் இப்போ வாழை அறுவடை ஆகிட்டுருக்கு தினமும் தார்களை வெட்டிட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ வாழை நிர்வாகத்தில் இப்போ பரவலாக வந்து தமிழ்நா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு தார் விடுவாங்க வெட்டிட்டு மீதி வந்து வாழை வந்து இலைக்கு பயன்படுத்திக்குவாங்க இப்போ இலைக்கு பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து சராசரியாக ஒரு இலைக்கு ஒரு கண்ணுக்கு ஒரு முப்பது நாற்பது ரூபா கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த தோட்டத்தை அழிச்சிட்டு திரும்பி வந்து அவங்க வந்து புது தோட்டம் ஒன்று உருவாக்குவாங்க இதான் வந்து நரம்புல செய்கிற வாழை விவசாயம் இப்போ நாம் எப்படி செஞ்சிட்ருக்கோன்னா இந்த வாழை வந்து ஒரு முறை நடவு பண்ணிங்கன்னால் நீங்கள் தலைமுறை தலைமுறையாக நிர்வாகம் பண்ணிகிட்ருக்கலாம் அப்புறம் திரும்பி நீங்கள் கண் நட நட நடவேண்டாம் இப்போ தாய்மரம் இப்போ நம்ம ஒரு கண் நட்டுருக்கோம் இப்போ அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு கன்று இருக்குது இந்த பக்கம் ஒரு கன்று வச்சுருக்கேன் இது எல்லாமே கணக்கு இப்போ இந்த தாய்மரம் எட்டு மா எட்டு ஒன்பது மாதத்தில் நம்ம கோல வெளியே வருது ஒன்பது மாதத்தில் வந்து இங்கே பாருங்கள் இந்த மரத்துடைய உயரத்தை பாருங்கள் இது முதல் தாய்மரம் இப்போ தார் வச்சு தார் வந்து அறுவடை பண்ண போகிறோம் இப்போ இந்த தாருடைய உயரத்தை பாருங்கள் தாருடைய பழத்துடைய திரட்சியை பாருங்கள் இப்போ இந்த தார் வந்து சராசரியாக ஒரு இருபத்தி அஞ்சு இருந்து முப்பது கிலோ இருக்கும் இந்த தார் வந்து நம்ம தூக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் இது முழுக்க முழுக்க பழம் பழுத்த பிறகு தான் அறுவடை செய்வோம் இயற்கை விவசாயம் ஒரு துளி ரசாயனம் இல்லாமல் நாட்டு மாட்டுடைய சாணம் கோமியத்தை வச்சு ஜீவாமரணம் செஞ்சு இந்த தோட்டத்தை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம் இது நம்முடைய இயற்கை விவசாயி நம்மாழ்வாருடையது சுபாஷ் பாலேக்கருடைய திருவாரில உருவாகுற பல பேர் சாகுபடி தோட்டம் இதுக்கு முழு பொறுப்பு யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சுபாஷ் பாலேக்கர் ஐயா தான் அவருடைய ஊக்கத்தின் பெயராலும் அவருடைய தன்னம்பிக்கையின் பெயராலும் இது வந்து இந்த தோட்டத்தை உருவாகிட்டு வந்துட்ருக்கோம் பராமரிச்சிட்டு வந்துட்ருக்கோம் என்னுடைய குருநாதர் பரிபூரண குருநாதர் சுபாஷ் பாலேக்கர் அவருடைய ஆசீர்வாதத்தில் வந்த தோட்டம் இது நல்லா பாருங்கள் இது முப்பது கிலோ கிட்ட இருக்கும் பழம்பழத்திற்கு துளி விஷம் இல்லாமல் இயற்கை விவசாய முறையில் பழகு சாகுபடியில் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த மரம் பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சு அறுவடைக்கு இன்றைக்கி வெட்ட போகிறோம் நம்ம அடுத்த மரம் பாருங்கள் அது பக்கத்தில் வந்து கொலை வந்ததும் ஒரு கன்று விட்டுட்டோம் இப்போ இந்த மரம் வந்து அடுத்த ஒரு அஞ்சு மாதத்தில் தார் வச்சிடும் அப்போ எனக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தார்ன்ற மாதிரி கணக்குக்கு வந்துடும் இப்போ அது வச்சதும் அடுத்து ஒரு கன்று இங்கே ஒரு கன்று விட்டுருக்க மாட்டேங்க இப்போ ரெண்டு கன்று விட்டுருக்கோம் நாங்கள் இப்போ அறநூறு மரம் போட்டிருக்கோம் ஒரு ஏக்கருக்கு இப்போ ஆறுநூறு மரம் வந்து ஆயிரத்தி இரநூறு மரமாக மாறும் சராசரியாக வந்து ஒரு மரம் இரநூறுவா இந்த தாரில் இரநூறுவா கொடுக்க மாட்டாங்க தடை பார்த்தா கூட ஐநூறுரூவா சொல்லுவாங்க ஒரு மரம் சராசரி இரநூறுவான்னு தார் போட்டால் கூட ஆயிரத்தி இரநூறு மரம் ஆயிரம் மரனே வச்சுக்கோங்க ரெண்டு லட்ச ரூபா விவசாயம் வந்து இம்மாதிரியான விவசாயங்கள் செய்யும்போது தான் உங்களுக்கு பல பேர் சாகுபடிக்குள்ளேயும் வாழையிலையும் வந்து ஒரு நிரந்தரமான வருமானம் வரும் அப்போ தான் விவசாயுடைய வாழ்வாதாரமும் வந்து பாதிக்காமல் இருக்கும் இதே வாழையை நீங்கள் வந்து சிப்ஸாக போட்டு கொடுத்தீங்கன்னா இது இந்த தார் வந்து இப்போ ஒரு முந்நூறுரூவா போகுதுன்னு வச்சிங்களேன் இதை நீங்கள் ஒரு எழுநூறுவாக்கி சிப்ஸாக போட்டு வைக்கலாம் மதிப்பு கொடுத்திங்கன்னா இன்னும் பணம் அதிகமாகிடும் அப்போ எழுநூறுவான்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் ஒரு தார் எழுநூறுவா விற்கிதுன்னா நீங்கள் வந்து இரநூறுவா வந்து உங்களுக்கு என்ன அப்படியே செலவு பண்ணாலும் ஐநூறுரூவான்னு நின்னால் கூட ஆயிரம் தார் கணக்கே வேறு மாதிரி போய்டும் ஒரு அஞ்சு லட்ச ரூபா கிடைக்கும் இப்போ ஒரே ஒரு விவசாயத்தில் மதிப்பு கூட்டினாலே உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வரும்போது நீங்கள் வந்து இதில் ஒரு முப்பத்தாறு முப்பது விவசாயம் நடந்துட்டுருக்கு அப்போ மதிப்பு கூட்டினீங்கன்னா அந்த பழகு சாடிக்குள்ளே எவ்வளோ வருமானம் வரும் இதுதான் நம்ம விவசாயத்தில் தெரியும் விவசாயம் தான் இருக்கிறது உண்மையிலேயே பெரிய பணக்காரங்க கொடி சொல்கிறாங்க நம்முடைய அறியாமையிலேயும் நம்மளை வழிநடத்தவங்க சரியாக வழி நடத்தாதனால தான் வந்த பிரச்சனை இது நடந்தது முடிஞ்சதை பேச வேண்டாம் நடக்கிறத பேசுவோம் பல பேர் சாகுபடிக்குள்ள வாங்க விவசாயத்தை இயற்கை விவசாயம் மாற்றுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குவங்க கிட்டே பேசுகிறதுக்கு காலையில் உங்கள் வெற்றி செல்வன் நன்றி வணக்கம்